திமுகவின் தலைமைச் செயற்குழு அவசர கூட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியின் மறைவுக்கு பிறகு நடைபெறும் முதல் செயற்குழு கூட்டம் என்பதால் இக்கூட்டம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக தலைவராக 50 ஆண்டுகள் இருந்தவர் கருணாநிதி. அவர் மறைந்த நிலையில் திமுக தலைமை செயற்குழுவின் அவசர கூட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் க அன்பழகனை சந்தித்து செயல் தலைவர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இதனையடுத்து க அன்பழகன் வெளியிட்ட அறிக்கையில், வரும் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் செயற்குழுவின் அவசர கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கலைஞர் அரங்கில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. செயற்குழு கூட்டம் அறிக்கை வந்திருக்கு, அது படிச்சிட்டீங்களா? வந்துருச்சா உங்களுக்கு? அப்ப என்ன கேக்குறீங்கன்னு சொல்லுங்க. அதுலயும் சொல்லிருக்கோம், பொருள் வந்து தலைவர் கலைஞர்களுக்கு இரங்கல், அதுதான் தீர்மானம், அதுதான் நடைபெற்று போறோம். வேற ஒண்ணு வேற என்ன கேட்கணுமா? வேற ஒண்ணு இல்லையா சார்? எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அங்க போய் பாருங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாம் படிப்படியா செய்வோம். திமுகவின் கட்சி விதிகளின்படி கட்சித் தலைவர் பதவி காலியானால் 60 நாட்களுக்குள் பொதுக்குழு கூட்டி புதிய தலைவர் தேர்வு செய்யப்பட வேண்டும். அதேபோல கட்சித் தலைவர் பதவி காலியான 15 நாட்களுக்குள் செயற்குழு கூட்டப்பட்டு பொதுக்குழுவுக்கான தேதி அறிவிக்கப்பட வேண்டும். இதன் அடிப்படையிலேயே திமுக தலைமை செயற்குழு கூட்டப்படுகிறது. இதன் பிறகு கூடும் பொதுக்குழுவில் கட்சியின் தலைவராக மு க ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அவர் வகித்த செயல் தலைவர் பதவி இத்துடன் முடித்து வைக்கப்படும் என்றும், மேலும் ஸ்டாலின் வகிக்கும் பொருளாளர் பதவி யாருக்கு வழங்கப்படும் என்ற கேள்விக்கு திமுக பொதுக்குழு கூட்டத்திலேயே விடை தெரிய வரும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷ்.